பிஹெச்எல் மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கட்டேன்னு சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவங்க கொடுத்த படம் அவ்வளவு, அவ்வளவு படத்துல அவர் வீடு மட்டும்தான் கட்டிருக்கிறாரு. மிச்ச படத்தை என்ன பண்ண போறான்னு தெரியல. அங்க மட்டும் வீடு கட்டதோடு நிக்காம திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டையில ஒவ்வொரு ஊர்ல ஒரு வீடு கட்டுற அளவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு 15 கோடி 20 கோடி செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய வேட்பாளருக்கு தந்திருக்காங்க. இத நீங்களும் நானும் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அந்த கட்சியுடைய தீவிர ஆதரவாளர் இருக்கிற எஸ் வி சேகர் நடிகர், அவர் வாழ்க்கையில ஒரு சீரியஸான செய்தி இப்பதான் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அவரே சொல்றார், 15 கோடி பணம் கொடுத்து என்னத்த பண்ணாங்க, ஒண்ணு நடக்கல என்றெல்லாம் சொல்றார். இது வந்து ஒரு அப்படி போற போக்கில வைக்கப்பட்ட புகார் இல்ல, முகாந்திரம் இருக்குன்னு தான் நீங்க நினைக்கிறீங்களா? காரைக்குடி நகர பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு. நான் அதே போலவே எஸ் வி சேகர் என்கின்ற பிஜேபியை தீவிரமாக ஆதரிக்கிற ஒருவருடைய அவருடைய ஸ்டேட்மெண்ட், இது ஒண்ணு சேகர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எதிராக அவங்க யாராவது கருத்து சொல்லியிருக்காங்களா? அல்லது இந்த கட்சிக்கு களங்க வியப்பை போல சேகர் சொல்லி இருக்கிறார் அப்படி இல்ல அப்படின்னாவது பிஜேபியுடைய தலைவர் யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லையே. தமிழக பாஜக பொறுப்பாளர் சி டி ரவி தமிழக பாஜக தலைவர்களை கடுமையா விமர்சிச்சதா, சமீபத்தில் நடந்த கூட்டத்துல கடுமையா திட்டினதா ஒரு செய்தியை வந்து தினமலர் வெளியிட்டிருந்தது. தினமலரை தவிர ஒருவேளை தினகரனில் இந்த செய்தி வந்திருந்தால், முரசொலியில் இந்த செய்தி வந்திருந்தால், தீக்கதிரில் இந்த செய்தி வந்திருந்தால் அதை கூட நாம் ஒதுக்கி தெரிவிடலாம். ஆனால் தினமலரில் வருகிறது என்று சொன்னால், அவர்கள் வணிக ரீதியாக தங்களுக்கு பாதிப்பே வந்தாலும் கூட பாஜகவை ஆதரிப்புதான் அவருடைய எழுதப்படாத கொள்கையாக சட்டமாக வைத்திருக்கிறது. பாஜக என்றால் பாரதிய ஜல்சா பார்ட்டி அப்படின்னு போடுவாங்க. என்ன ஏதோ கிண்டலுக்கு யாரோ போடுறாங்கன்னு நினைச்சேன், உண்மையிலே அதுதான் இப்பதான் புரியுது. தமிழக பாஜக இருந்து எல் முருகனை வெளியேற்ற ஒரு மறைமுகமான சதி நடக்குது. இன்னமும் நீ சந்தேகத்துலதான் இருக்கீங்களா? அது எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் நெல்லுக்குள்ள அரிசி இருக்கிற மாதிரி ரகசியம் சொல்ற மாதிரி சொல்றீங்க. அது கிட்டத்தட்ட முடிஞ்சு போனதாகவே நினைக்கிறேன். மிக விரைவில் இந்த கட்சியில வேற யாராவது பலிகடாக்கள் தலைவர்களாக வருவார். வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். இன்றைய சிறப்பு நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. இந்த ஒன்றிய அரசு அப்படின்ற வார்த்தை வந்து புதுசு கிடையாது, இது தொடர்ச்சியா இருக்கிறது தான், அண்ணா காலத்திலேயே பேசினது தான், நாங்கள் தொடர்ச்சியா இதை தான் பயன்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி தமிழக முதல்வர் சொல்லியிருந்தாரு. பாஜக ஒன்றிய அரசு அப்படின்ற சொல்ல பார்த்து மிரள்வது எதனால்? அது நம்ம மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரன் வந்து அம்பேத்கர்கிட்ட தான் கேட்கணும். அந்த இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குற போது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பது ஒன்றியம் என்று சொல்வதில் நல்ல தமிழ், அது ஒன்றும் தவறு இல்லை. இது ஏன் அப்படி சொல்றீங்கிறத அம்பேத்கர்கிட்ட தான் கேட்டு அவர் சொன்னார்னா நமக்கு நல்லா இருக்கும். இது வந்து தேவையில்லாத பிரச்சனையை பிஜேபி கிளப்புவதாக தான் நான் நினைக்கிறேன். அதற்கு காரணம், அவர்கள் எப்போதுமே ஹிட்லர் பாணியை கையாளுகிறார்கள். மக்கள் மத்தியில் அவர்கள் நிம்மதியாக இருந்தால் பிரச்சனைகளை பற்றி சிந்திப்பார்கள், அதற்காக பேசுவார்கள், அதற்காக வாதாடுவார்கள், அதற்காக போராடுவார்கள் என்பதற்காக மக்களை பதட்டத்திலே வைத்திருப்பது, இல்லாத பிரச்சனைகளை இருப்பதை போல காட்டுவது, அதான் நான் இஷ்யூஸ் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா. மக்களுக்கு தேவைப்படுகின்ற பிரச்சனையை விட்டுவிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை பெரிதாக்கி விவாதத்துக்கு கொண்டு வருவது. இன்றைக்கு மத்திய அரசு, அதான் ஒன்றிய அரசு, இந்திய நாட்டு மக்களுக்கு அடிப்படை தேவைகளை கூட நிறைவு செய்ய முடியாத ஒரு மலட்டுத்தனமான அரசாக இருக்கிறது. இந்த நேரத்துல அவர்கள் அதிலிருந்து மக்களை மடைமாற்றுவதற்காக, திசை திருப்புவதற்காக இவர்கள் சொல்லுகின்ற ஒன்றிய அரசு என்று சொல்லுகிற வார்த்தையை பிடித்துக் கொண்டு விளையாடுகிறார்கள். நான் அவரை பார்த்து கேட்க விரும்புவது என்னவென்றால், இதே தமிழ்நாட்டில் அமைச்சர்களை முதல்ல மந்திரிகள் தான் சொன்னோம். அதான் காங்கிரஸ் ஆட்சியில் நான் சொல்லுவதற்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறவரை மந்திரிகள், மந்திரி என்றுதான் சொல்லிக் கொண்டிருந்தோம். அப்போதே அமைச்சர் என்று திமுகவிலே சொல்ல தொடங்கினார்கள். அதை தவறு என்று சொல்லவில்லை. அது ஒரு நல்ல தமிழை சொல்லுகிற போது, இன்னும் அந்த காலத்துல அதிவீரராவ பாண்டியனே மந்திரி கழகு வெறும் பொருள் உயரத்தில் தான் சொன்னான் இலக்கிய காலத்தில். ஆனால் அதற்கு பின்னாலே நல்ல தமிழில் அமைச்சர் என்று சொல்லுகிற போது பரவாயில்லை, இது ஒன்று தவறு இல்லை என்று ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாடு என்பதையே இவர்கள் அதை கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பிரச்சனை ஆக்கினார். தமிழ்நாடு என்பது 1920 காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டது. அதனால்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்று 1920 வைத்தது. செந்தமிழ்நாடு என்னும் போதிலே இந்த தேன் வந்து பாயுது காதினுடன் நம்முடைய பாரதி அப்போதே பாடியிருக்கலாம். இது மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு சொல்லுவார். அதை போல மாற்றங்கள் நல்லதாக வருகிற போது அதை ஏற்றுக்கொள்ளுகிறவன் சராசரி மனிதன், அதை ஏற்றுக்கொள்ளாமல் திசை திருப்புகிறவன் தான் பிஜேபி போன்ற பெரிய புத்திசாலிகள் என்று பொருள்.
அதான் அதை தாண்டி இதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். எப்பயுமே காங்கிரஸ்க்கும் பாஜகவுக்கும் ஒரு ஒப்பீடு வைக்கும் பொழுது பாஜக கிளைம் பண்ணிக்கிற விஷயம் எதுவா இருந்தா நாங்க வந்து ஊழல் செய்ய மாட்டோம், காங்கிரஸ் கட்சியில பல்வேறு ஊழல் வழக்குகள் இந்தியாவில இருந்திருக்கு, ஆனா பாஜக மேல அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அவங்க மேல நீங்க 1000 விமர்சனம் வைக்கலாம், அவங்க வந்து தீவிர வலதுசாரின்னு சொல்லலாம், ஆனா ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கவே முடியாது. இது வந்து பாஜகவோட ஒரு அச்சீவ்மெண்டா எப்பயுமே அவங்க கிளைம் பண்ற ஒரு விஷயம், அது உடையிற மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா தேர்தலுக்கு தேர்தல் செலவுக்கு கொடுத்த நிதியை கொள்ளையடித்து பாஜகவுடைய தேசிய செயலாளர் அந்த ஹெச் ராஜா வீடு கட்டிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதுதான் சமீபத்துல ஒரு பேசுபொருள் ஆகியிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து சார்? பிஹெச்எல் மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கட்டேன்னு சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவங்க கொடுத்த பணம் அவ்வளவு பணத்துல அவர் வீடு மட்டும்தான் கட்டிருக்கிறாரு. மிச்ச பணத்தை என்ன பண்ண போறான்னு தெரியல. அங்க மட்டும் வீடு கட்டதோடு நிக்காம திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டையில ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு வீடு கட்டுற அளவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. ஊழல் செய்யலன்னு சொன்னதெல்லாம் அவர்களே பேசிக்கொண்டதுதான். நான் அவளை பார்த்து கேட்கிறேன், ஒரு பொருள் இன்றைக்கு உலகத்திலேயே பெட்ரோல் அதிகமா விற்கிற நாடு இது இந்தியா தானே, மூலப்பொருள் குருடாயில் தானே, இவ்வளவு அதிகமா விற்பதற்கு காரணம் அதை குறைப்பதற்கு ஒரு முயற்சியே பண்றல. அதுக்கு பின்னால் நடக்கிற பேரம் என்ன கேட்டா அது தனியா கார்பரேஷன், அந்த கார்பரேஷன் லாபம் போகிறது திரும்பி கிக் பேக் எப்படி வரும்? அதை போல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரிகளுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை தள்ளுபடி பண்ணாங்க பேங்க்ல இருந்து. அப்படி தள்ளுபடி பண்ணிட்டு அதே இண்டஸ்ட்ரிக்கு திரும்பி இவங்க கடன் கொடுத்துருக்காங்களே எப்படி? இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற சாமியாருக்கே அப்படி இப்ப 1000 கோடி ரூபாய்களை தள்ளுபடி பண்ணாங்களே எப்படி? அவர் திரும்ப இப்ப பெரிய தொழில் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அதே எப்படி? இதெல்லாம் அவர்களுக்கு 1000 கோடி ரூபாய்னாக்க கிக் பேக்காக இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 கோடியாவது வரும் இல்ல? இது ரொம்ப சாமர்த்தியமா ரொம்ப சிறப்பான வகையில உலகத்துல எல்லோரும் உன்னிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஊழலை வித்தியாசமா பண்ணுவது எப்படின்னு எல்லாரும் பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க பிஜேபி. அந்த அடிப்படையில தான் போயிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு கோடி கோடியாக கட்சி பணம் இருக்கு. வெளிப்படையாக பகிரங்கமாகவே மக்களிடம் வசூலித்த பணம் என்று சொல்லிக்கொண்டு அதை போல இண்டஸ்ட்ரியல் வசூலித்த பணம் என்று சொல்லுகிறது. பாராளுமன்ற தேர்தல் நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த பணத்தை போல 2 மடங்கு பணம் பிஜேபிக்கு தந்திருப்பதாக அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். அதாவது ஒயிட்லே அப்படின்னா பிளாக்ல என்ன இருக்குன்னு பாருங்க. அவர்கள் இங்க ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு 15 கோடி 20 கோடி செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய வேட்பாளருக்கு தந்திருக்காங்க. இதை நீங்களும் நானும் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அந்த கட்சியுடைய தீவிர ஆதரவாளர் இருக்கிற எஸ்வி சேகர் நடிகர், அவர் வாழ்க்கையில ஒரு சீரியஸான செய்தி இப்பதான் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அவரே சொல்றார் 15 கோடி ரூபாய் பணம் கொடுத்து என்னத்தை பண்ணாங்க, ஒண்ணு நடக்கல என்றெல்லாம் சொல்றார். ஆக இவ்வளவு பெரிய பணத்தை 15 கோடி என்பது சாதாரணமா இல்ல. 30 ஆண்டுகளுக்கு முன்னால நான் ஒரு முறை தேர்தல் என்ன, அதுல சில லட்சங்கள் நான் செலவு பண்ணதை சரி பண்றதுக்கே இன்னைக்கு வரணும் முடியல. இதுதான் சராசரி மனிதனுடைய நிலைமை. ஆனா இவர்கள் புதிதா பங்களா கட்டுறாருன்னு சொல்றாங்க, இன்னும் வேற எங்கேயாவது பங்களா கட்டுவாரு, அது பொறுத்து இருந்து பாருங்க. இது வந்து ஒரு அப்படி போற போக்குல வைக்கப்பட்ட புகார் இல்ல, முகாந்திரம் இருக்குன்னு தான் நீங்க நினைக்கிறீங்களா? எங்க சொன்னது நான் நம்மளா சொல்றோம், அந்த கட்சியில் அந்த ஊர்லயே இருக்கக்கூடிய அந்த நகர தலைவர் தானே சொல்றாரு, காரைக்குடி நகர பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் சொல்லுகிற குற்றச்சாட்டு. நான் அதே போலவே எஸ் வி சேகர் என்கின்ற பிஜேபியை தீவிரமாக ஆதரிக்கிற ஒருவருடைய அவருடைய ஸ்டேட்மெண்ட், இது ஒண்ணு சேகர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக அவங்க யாராவது கருத்து சொல்லியிருக்காங்களா? அல்லது இந்த கட்சிக்கு களங்க வியப்பை போல சேகர் சொல்லி இருக்கிறார் அப்படி இல்ல அப்படின்னாவது பிஜேபியுடைய தலைவர் யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லையே. ஆக மௌனம் சம்மதத்துக்கு அறிவுதான் அர்த்தம். அதனால அந்த அது உண்மை இருப்பது முகாந்திரம் அல்ல, உண்மை என்று முழுமையாக நம்புகிற இடத்துல தான் இருக்கு. சமீபத்துல ஒரு விவாதம் ஒண்ணு நடந்தது சார். ஆக்சுவலா நம்ம மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே வந்து ஹெச் ராஜாவை வந்து நேர்காணல் செஞ்சிருந்தாரு. அதுல நீங்க பீகாரியா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. உங்களை தொடர்ந்து வந்து ஹரிஹர ராஜா சர்மான்னு சொல்றாங்க, நான் பீகார் தான், நீங்களும் பீகாரா அப்படின்ற மாதிரி கேள்வி வச்சாங்க. நீங்களும் வெகுநாள் ரொம்ப ஒரு மூத்த அரசியல்வாதி, ரொம்ப வருஷமா இந்த அரசியல் களத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்து? அதாவது கெட்டிக்கார புழுகு 8 நாளைக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம ராஜா புழுகு 8 நாளைக்கு கூட தாங்க மாட்டேங்குது. ஏன்னா அவர் சொல்றாரு, என் தாத்தாவின் பெயர் சிவ சிதம்பரம் சொல்றாரு. உங்களுக்கும் தாத்தா ஒருத்தர் இருக்க மாட்டார், 2 பேர் தான் இருப்பாங்க. எனக்கும் தாத்தா 2 பேர் தான். இது மாதிரி எல்லாருக்கும் 2 தாத்தா இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் அது முறையான பிறப்புன்னு அர்த்தம். 2 தாத்தா இல்லைன்னா இல்ல. இவர் ஒரு தாத்தாவே சிதசேவனர்னு சொல்லிட்டாருல்ல, இன்னொரு தாத்தா யாருன்னு சொல்ல சொல்லுங்க, அப்பதானே உண்மை தெரியும். இப்ப அவங்க அம்மாவுடைய அப்பா சிவ சிதம்பரம் அதை ஒத்துக்கிறான், அவங்க அப்பாவுடைய அப்பா யாருங்கிறதான கேள்வி. அதைத்தானே பாண்டே கேட்டிருக்கிறாரு. பாண்டே கிட்ட ஒரு நேர்மை இருக்கிறத நான் உணர்றேன், தான் பீகாரி தான் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார்.
இப்ப நான் இருக்கிறேன், உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா அந்த பேரை சொன்னா சில பேருக்கு சிரிப்பு கூட இருக்கலாம். ஆனாலும் நான் வந்து அதை சொல்வதற்கு நான் தயங்குறது இல்லை. என்னன்னு கேட்டா எங்க அப்பா பேரு எராச்சின்னு பேரு. ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால அப்படிப்பட்ட பேர் எல்லாம் கிராமத்துல இருந்திருக்கு. நான் கேட்டாக்க எராச்சின்னு சொல்லுவேன். இதுல என்ன இருக்கு? அந்த பேரை வேண்டுமானால் தேவைப்பட்டால் நான் மாற்றி வேணா, அப்பா இருக்கிற போதே எங்க அப்பா அது பேரை வேணா நான் மாத்திருக்கலாம், தம்பி திருமாவளவன் போல நான் மாத்தி வேணா வச்சிருக்கலாம், எனக்கு அது இல்ல, இருப்பது போல இருக்கட்டும் நினைச்சேன். அதை போல இவர் பீகார் இருந்து வந்தவருக்கு பிறந்தவர் தான் என்று சொல்வதே தவறு ஒன்று இல்லை. இதுல என்ன இருக்கு? பிறப்புக்கு முதலில் நாம் காரணம் இல்லை. நாம் பிறந்ததற்கு நாம் காரணமா? யாருடைய பிள்ளையாக பிறந்தோமோ அவர் தாய், அவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர் தந்தை. அதை தாண்டி வேறு ஒன்றும் இருப்பதாக நான் நினைக்கல. அதனால் இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர் மறைக்கிற போதுதான் அதற்கு பின்னாலே வேறு ஏதோ சில சதிகள் இருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் வருது. அதை அவர் தெளிவுபடுத்தணும். இனிமேலாவது இந்த கித்தாப்பு பேச்சுகளை எல்லாம் பேசுவதை விட்டு யதார்த்தமாக பேசுவதற்கு சகோதரர் ராஜா முன்வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தமிழக பாஜக பொறுப்பாளர் சி டி ரவி தமிழக பாஜக தலைவர்களை கடுமையா விமர்சிச்சதா சமீபத்தில் நடந்த கூட்டத்துல கடுமையா திட்டினதா ஒரு செய்தியை வந்து தினமலர் வெளியிட்டிருந்தது. குறிப்பா கமலாலயத்துல விசாகா கமிட்டியை அமைக்கணும், 130க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தலைவர்கள் மீது புகார் அளிச்சிருக்காங்கன்ற மாதிரியான செய்திகள்லாம் தினமலர் போட்டிருந்தது. இப்ப செய்தி என்னன்னா, தினமலர் போட்டிருந்த செய்திக்கு பாஜக தலைமை மறுப்பு தெரிவிச்சிருக்கு, அவங்க மேல டெஃபமேஷன் போடுறேன்னு சொல்லியிருக்கு. ஆனா சுப்பிரமணியன் சுவாமி இதை என்டாஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பிராமண பத்திரிகை தன்னுடைய கடமையை சரியாக செஞ்சிருக்குது. இன்ஃபேக்ட் தமிழக பாஜகவை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு நன்றின்ற லெவல்ல தினமலரோட செய்தியை தன்னுடைய ட்விட்டர்ல போட்டு அதுக்கு வந்து அதை வழிமொழிஞ்சிருக்காரு. இதை வந்து வரவேற்றிருக்காரு தினமலருடைய செய்தியை. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சில நேரங்களில் சுப்பிரமணிய சாமி உண்மையை மட்டும் பேசுவார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதாவது தினமலரை தவிர ஒருவேளை தினகரனில் இந்த செய்தி வந்திருந்தால், முரசொலியில் இந்த செய்தி வந்திருந்தால், தீக்கதிரில் இந்த செய்தி வந்திருந்தால் அதை கூட நாம் ஒதுக்கி தெரிவிடலாம். ஆனால் தினமலரில் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் வணிக ரீதியாக தங்களுக்கு பாதிப்பே வந்தாலும் கூட பாஜகவை ஆதரிப்புதான் அவருடைய எழுதப்படாத கொள்கையாக சட்டமாக வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்பதை நானும் பார்த்தேன். பார்த்த உடனேதான் அதுக்கு முன்னால வேடிக்கையாக நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் அதை அப்ப ஏத்துக்கிற ஒதுக்குனேன். பாஜக என்றால் பாரதிய ஜல்சா பார்ட்டி அப்படின்னு போடுவாங்க. என்ன ஏதோ கிண்டலுக்கு யாரோ போடுறாங்கன்னு நினைச்சேன். உண்மையிலே அதுதான் இப்பதான் புரியுது. இவர்கள் மீது கோபப்படுவதை விட அப்படிப்பட்ட தவறுகள் இருந்து தங்களை திருத்திக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சிப்பதுதான் சரியான ஒரு பாதையாக இருக்க முடியும். நீங்கள் சொல்வதை போல சுப்பிரமணிய சாமி ட்வீட் போட்டிருந்தால் தினமலர் மீது எப்படி டெஃபர்மேஷன் போட்டார்களோ அதை போலவே சுப்பிரமணிய சாமி மீதும் நம்முடைய தமிழ்நாடு பிஜேபி தலைவர் எல்போடு முருகன் அவர்கள் ஒரு டெஃபர்மேஷன் கேஸ் போட்டார்னு வச்சுங்க. அப்ப அவர்கிட்ட ஏதோ கொஞ்சமாவது உண்மை இருக்கிறதா நமக்கு ஒரு எண்ணமாவது வரும். அது செய்யாதவரை அவர்கள் சொல்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல. உண்மை வெளியே வந்துருச்சுங்கிற அச்சமும் பயமும் நடுக்கமும் இருப்பதாகவே நினைக்கிறேன். சார், தமிழக பாஜகவை சுப்பிரமணியன் சாமியை விமர்சிப்பது அப்படின்றது வந்து இது முதல் முறை கிடையாது. தொடர்ச்சியாக அவர் விமர்சிச்சுட்டே தான் இருப்பாரு. ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சப்ப அதான் சொன்னார். எப்பயுமே அவர் சொல்றது வந்து பாஜகன்றது ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி, அடிமட்டத்திலேருந்து தொண்டர்கள் உழைக்கிற ஒரு கட்சி, இந்துத்துவான்ற எண்ணத்தை கொண்டு போகணும், தொடர்ந்து திராவிட கட்சிகள் முதுகில் ஏறி பயணம் பண்றது அப்படின்றது ஒரு லாங் டேர்ம்ல பிஜேபிக்கு ஒரு பயணம் கொடுக்காது அப்படின்ற தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வருவாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, அது கட்சி மாதிரி முதல்ல செயல்படணும், ஒரு மனமகிழ் மன்றம் மாதிரி செயல்படக்கூடாது அப்படின்றத இந்த டைம் அவர் சொல்லியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த மனமகிழ் மன்றம், ஆனால் அவர் சரியான வார்த்தையை சொல்லியிருக்காரு, உங்க மேல அவர் பாராட்டு. மனமகிழ் மன்றம் என்பது கூத்து சீட்டாட்டம் இப்படி இருப்பதை நாடகம் டான்ஸ் இதெல்லாம் பார்க்கற அதுதான் மனமகிழ் மன்றம். ஒரு பொழுதுபோக்கு மன்றம் அதெல்லாம் கிளப். அதுதான் இப்போ அந்த 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 கிளப் இருக்கிறதுக்கு அது இப்போ எங்க ஊர்ல திருச்சியில சிட்டி கிளப்னு ஒரு மாலை ஒன்று இருக்கு, அங்க அப்படித்தான் நடக்கும். அதை போல இப்போ கமலாலயமே அப்படி ஒரு கிளப் ஆயிடுச்சுங்கிற சொல்றாரு, தெரிஞ்சவர் சொல்றாரு, நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆகவே அது தவறாக இருக்கும் பட்சத்தில் பிஜேபியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர்கள் ஒன்று அவர் சொல்வதை தவறு என்று மறுத்து அவருக்கு எதிராக அறிக்கை கொடுத்துடணும், பேசணும், பேட்டி கொடுக்கணும். எது எதுக்கோ சம்பந்தம் இல்லாம பேட்டி கொடுக்கறாங்க, இதுக்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை பார்க்கிற போது அது அவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டை இவர்கள் ஏற்றுக்கொள்வதை போல அல்லது வழிமொழிவதை போல இருக்கிறது. அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு தனியாகவே போராட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால் நோட்டாவுக்கு கீழே ஓட்டு இருக்கணும், அதுக்கு மேல வரக்கூடாது என்கிற ஒரு பேராசை வந்து சுப்பிரமணியசாமிக்கு இருக்கு. அதை வெளிப்படுத்துறாரோ நினைக்கிறேன். அங்கே கேடரும் இல்ல, பேசும் இல்ல, அதெல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்டதுதான். ஆகவே பிஜேபி இன்றைக்கு இல்ல, என்றைக்கும் தமிழ்நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அது வருவதற்கு வாய்ப்பு இல்லை.
இருக்கிற மற்ற இடத்திலும் இனிமே விரைவில் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ந்து கொண்டுதான் போகும் என்பதை காலம் நிரூபிக்கும். பாஜக தலைவர் முருகன் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஹெச் ராஜா மேல வந்திருக்க குற்றச்சாட்டு வந்து அடிப்படையற்ற குற்றச்சாட்டு, சீனியர் லீடர்ஸ் மேல அவதூறு பரப்புறாங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த தினமலர் செய்தியை குறிப்பிட்டு கேள்வி கேட்கும் பொழுது அந்த பேப்பர் மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும், அதுவும் பேஸ்லெஸ், ரெண்டு குற்றச்சாட்டுமே வந்து அடிப்படை ஆதாரமற்றது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரெக்டுங்க, அவரு எப்பவுமே யாராவது நமக்கு எதிராக சொல்லிட்டாக்க ஒண்ணு அச்சராஜர் சொல்றாரு, இவர் ஆன்டி இந்தியன் அப்படிம்பாரு, அது போல இவர் எதிர்ப்பு அப்படின்னு சொல்றாரு. கேஸ் போடட்டும், டெபர்மேஷன் கேஸ் போடட்டும், கோர்ட்டுக்கு வரட்டும், அதுல தினமலர் என்ன முடிவு எடுக்குது, அல்லது சொல்லி இருக்கிறவன் காங்கிரஸ்காரன் சொல்லியிருந்தா இவர் வருத்தப்படலாம். பிஜேபியுடைய காரைக்குடி நகர பாஜகவுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார், இவ்வளவு சீரியஸா போகிற போது உண்மைத்தன்மை என்ன என்பதை அங்க போய் தெரிந்து கொள்வதற்கு முருகன் முயற்சிப்பது நல்லது. அதை விட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்து வெறும் கித்தாப்பாக வார்த்தை ஜாலங்களில் பேசி கொண்டு போற பயன் இல்லை. அவர் தமிழ்நாடு கட்சிக்கு பொறுப்பாளராக இருக்கிறார், ஒரு குறிப்பிட்ட தலைவர் மீது அந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து அந்த கட்சியில் இருக்கிறவர்களே இப்படி கடுமையான குற்றச்சாட்டை சொல்லுகிற போது நேரடியாக அந்த இடத்திற்கே போய் அதை ஆய்வு செய்தால் இவரிடத்திலே நேர்மை இருக்கிறது என்று அர்த்தம். இல்லது குறைந்தபட்சம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கட்சி நிர்வாகிகளால் அழைத்து அவரிடம் கலந்துரையாடலாவது நியாய உணர்வு அவர்களிடத்தில் இருப்பதாக எடுத்துக்கொள்வோம். ரெண்டுமே இல்லாம இவங்க தலைவர் மீது வீண் குற்றச்சாட்டு சொல்றாங்க, நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் இவரும் கூட்டு களவாணியோ என்கின்ற சந்தேகம்தான் நேர்மையாளர்களுக்கு வரும். சார், தமிழக பாஜக இருந்து எல் முருகனை வெளியேற்ற ஒரு மறைமுகமான சதி நடக்குதா? ஏன்னா தினமலர் ஒரு ப்ரோ பிஜேபி பத்திரிகை தான், வெளிப்படையா பார்க்க போனா சுப்பிரமணியன் சுவாமி ஒரு அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறார், சி டி ரவி ஒன்னு சொல்றாரு. இப்படி பார்க்கும் பொழுது எல் முருகன் கட்டம் கட்டப்படுகிறாரோ அப்படின்ற எண்ணம் எழுது. இன்னமும் நீ சந்தேகத்துலதான் இருக்கீங்களா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் நெல்லுக்குள்ள அரிசி இருக்கிற மாதிரி ரகசியம் சொல்ற மாதிரி சொல்றீங்க. அது கிட்டத்தட்ட முடிஞ்சு போனதாகவே நினைக்கிறேன். மிக விரைவில் அந்த கட்சியில வேற யாராவது பலிகடாக்கள் தலைவர்களாக வருவார்கள். ஓகே சார், தேசிய அளவுல பார்த்தோம்னா ஒரு முக்கியமான இஷ்யூ ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த ரீசன்ட் டைம்ல நம்ம பார்த்தோம்னா பாஜகல யோகி ஆதித்யநாத்துக்கும் பிரதமருக்கும் இடையே ஒரு பனிப்போர் போயிட்டு இருக்கு. ஒருவேளை பிரதமர், தேசிய அளவில் பிரதமர் ஓரங்கட்டப்படலாம், அடுத்து யோகி ஆதித்யநாத் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படலாம்ன்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்திலையுமே மத்திய பாஜக சொல்றது அவர் கேட்க மாட்டார் ஸ்டேட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரியான இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதை நீங்க கவனிச்சிங்களா? அது குறித்து உங்களுடைய கருத்து? இல்ல, அதாவது மற்ற கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அடிப்படையில் ஒரு வேறுபாடு. மற்ற கட்சியெல்லாம் கட்சியுடைய தலைமையை கீழே இருக்கவங்க கேட்கணுங்கிறது, ஆனால் பாஜக என்பது கட்சிக்கு தலைவர்கள் எல்லாம் பொம்மைகள் தான். அவர்கள் சொன்னதை இவங்க கேட்கணுங்க அவசியம் இல்லை. அவர்களுக்கு பின்னாலே அவர்களை இயக்குவது என்பது ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம், ஆர்எஸ்எஸ் தான். ஆகவே ஆர்எஸ்எஸ் இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் யோகி ஆதித்யநாத் கேட்பார். அவர் அந்த முடிவுக்கு வந்துட்டார். அவர்களால் தான் குஜராத்தில் மட்டுமே முதல் மந்திரியா இருந்த நரேந்திர மோடி பிரதமராக வருவதற்கு என்ன அவருடைய உழைப்பு காரணமா? அவர் பிரதமராக வருவதுக்குமா இந்தியாவில் எத்தனை இடத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணாரு? அவர் எந்த எத்தனை ஊர்ல தெரியும்? ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் அவரை பிரதமர் ஆக்கியது. அவர்கள் விரும்புகிறவரை அவர் இருப்பார். அவர் எப்போது விரும்பவில்லையோ அல்ல. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த பொங்கல் வந்தாக்க சாமின்னு சொல்லி கும்பிடுறதுனா நாங்க களத்துல நாங்கெல்லாம் சின்ன வயசுல பாத்துருக்கோம். இந்த மாட்டு போடுற சாடி எடுத்து வச்சு அதை கும்பிடுவாங்க. பிடிச்சு வச்சால் பிள்ளையா, அதை வலிச்செறிஞ்சா சாணி. அதை போலத்தான் பிஜேபியை பொறுத்தவரையில் ஆர்எஸ்எஸ் நினைத்தால் அவர் பிரதமர், அவர் அமைச்சர், அவர் முதலமைச்சர், அவர் தலைவர். ஆர்எஸ்எஸ் விரும்பாவிட்டால் ஒதுக்கிவிட்டால் அடுத்த நாள் அவர்களை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள். அதற்கு கண் முன்னாலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய உதாரணம் என்பது பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற பெயரை முன்மொழிந்தவர், இது ஆட்சிக்கு வருவதற்காக மிகப்பெரிய ரத யாத்திரையை உருவாக்கியவர், அந்த அத்வானி எங்கே இருக்கிறார் என்பதை கொஞ்சம் கற்பனையிலே கொஞ்சம் அதை நினைவுபடுத்தி பார்த்தீர்களானால் உங்களுக்கு உண்மை புரியும். ஆகவே இவர்கள் அல்ல, கண் முன்னாலே பார்க்கிற இவர்கள் எல்லாம் உண்மையான உருவங்கள் அல்ல. இவர்களை உருவாக்குகின்ற அந்த சிற்பி பின்னாலே இருக்கிற ஆர்எஸ்எஸ் தான். ஆகவே அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதுதான் நடக்கும். இறுதியா ஒரே ஒரு கேள்வி, அந்த தமிழக பாஜக இஷ்யூல முக்கியமா ஒரு என்ன பார்க்கலாம்னா, சுப்பிரமணியன் சுவாமி எப்படி வழிமொழிஞ்சிருக்காரோ அதுல அவர் மென்ஷன் பண்றது என்னன்னா, ஒரு பிராமண பத்திரிகை இதை வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் பிஎஸ்பிபி இஷ்யூ வந்தா பிராமண ஸ்கூல் குறிவைக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணும்போது பிராமண பத்திரிகை இதை வந்து செய்யுது அப்படின்றாரு. ஒன்னொன்னுக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒரு சாதி சாயத்தை பூசுறதை என்னவா எடுத்துக்கலாம்? யார் அவரே பூசுறாரு பிரீங்களா? அவர் முதல்ல அவர் வீட்டுல முதல்ல அது சரியா இருக்கான்னு பாக்கட்டும். அவருடைய மனைவி பிராமணரா பாக்கட்டும். அவருடைய ரெண்டு பெண்களை பிராமணர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னா இல்ல, ஒரு பெண் ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமிய சகோதரை
திருமணம் செய்திருக்கு. இன்னொரு பெண் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு ரெட்டியை திருமணம் செய்திருக்கு. அவங்க வீட்டுக்குள்ளே இவர் சொல்றதை யாரும் கேட்கல. இவர் போய் இல்லாத ஒன்றை இருப்பதை போல இப்படி கத்த, அதாவது இருட்டுல ஒருத்தன் தனியா போற போது அச்சம் என்பது மடமையாராவது பாட்டு பாடுறான்னா அவன் வீரத்தோட பாடுறாங்கல்ல, அவருடைய பயத்தை மறைப்பதற்காக அவனே பாராடுவது. அதை போல அவர் வீட்டிலேயே இவர் சொல்வதை யாரும் கேட்காமல் இருக்கிற போது பிராமணர்கள் பிராமணர்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் என்று பேசுவது என்பது இவர் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார், இவரை காப்பாற்றுவதற்கு அந்த பிராமண சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் எனக்கு பின்னாலே வாருங்கள் என்று சொல்லாமல் சொல்லுகிறார் என்றே நான் நினைக்கிறேன். அந்த மாயையிலிருந்து, அந்த போதையிலிருந்து, அந்த மயக்கத்திலிருந்து இந்த கடைசி காலத்திலாவது அவர் விடுபட்டால் அவருக்கும் நல்லது, அவர் குடும்பத்துக்கும் நல்லது, அவரை சுத்தி இருக்கிற மற்றவர்களுக்கும் நல்லது. ஓகே சார், இதுக்குரிய நம்ம அனைத்து விஷயத்தையும் பேசியாச்சு. இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு பல்வேறு விவகாரங்கள் குறித்து உங்களுடைய கருத்து தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அனைத்து விஷயத்தையும் பேசல, வழக்கம் போல தொடரும் போட்டிருக்கோம். அடுத்த பிரச்சனைகள் நாளைக்கு வரும், நாளைக்கு வரும், மீண்டும் பேசுவோம். அதுவரை இன்றைய பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு வாய்ப்பினை தந்த உங்களுக்கும் உங்களுடைய நிறுவனத்தாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி சார், நன்றி சார். சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள அரண்சை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.